இந்திய கிரிக்கெட்டின் அடையாளங்களில் ஒன்றாக மாறிப்போன ஐபிஎல் நாளுக்கு நாள் அசுர வளர்ச்சியை பெற்று வருகிறது. 2023 முதல் 2027 வரையிலான ஐபிஎல் தொடருக்கான ஒளிபரப்பு உரிமம் 44,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதே அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. உலகின் முக்கிய தொடராக பார்க்கப்படும் ஐபிஎல் மீது பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்படுகின்றன. கிரிக்கெட்டின் தரத்தை குறைக்கிறது, வீரர்களை பணத்தை நோக்கி இழுத்து செல்கிறது, தேசிய அணிக்கான முக்கியத்துவத்தை விட ஐபிஎல் தொடருக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. இவற்றில் உண்மை இருந்தாலும் ஐபிஎல் தொடரால் குறிப்பிடத்தக்க நன்மைகளும் ஏற்பட்டிருக்கிறது. பல இளம் இந்திய வீரர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இந்திய அணிக்கு செல்லும் பாதையை மிக எளிமையாக்கியுள்ளது என்றே சொல்ல வேண்டும். இது தவிர மூத்த அனுபவம் வாய்ந்த வீரர்களுடன் இளம் வீரர்கள் இணைந்து விளையாடும் வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களின் அனுபவமும் சிக்கலான சூழ்நிலையை கையாளும் திறனையும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட்டு உள்ளது. இதன் அடுத்த கட்டமாக பெண்களுக்கான ஐபிஎல் தொடரை தொடங்க இருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் செயலாளர் ஜெய்ஷா, என் மனதுக்கு மிகவும் நெருக்கமான திட்டமாக இது உள்ளது. 5 அல்லது 6 அணிகளைக் கொண்டு இத்தொடர் தொடங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். பெண்கள் கிரிக்கெட் மீதான ஆர்வம் மக்கள் மத்தியில் அதிகரித்து வரும் சூழலில் இந்த அறிவிப்பானது அதற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. சந்தோஷ், நியூஸ் 7 தமிழ்.